வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராயல் ஃபலூடா, அதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டது. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தின்றீங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பால் காய்ச்சிக்கலாம். அதாவது நான் 200 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல நான் எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு கிண்ணத்துல சேர்த்துண்டு இதுக்கு 1 tbsp அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துப்போம். சேர்த்துண்டு பால் நல்லா காயிட்டோம். 2-3 நிமிஷம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, நல்லா காஞ்சி எடுத்து இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கிண்ணத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமா சேர்த்துண்டு இதை நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் அப்படியே வச்சுடுவோம். இப்போ உங்ககிட்ட சில்பால் இருக்குன்னா, ஆல்ரெடி காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா அதில் பவுடர் சுகரும் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துண்டு நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, சப்ஜா விதை இது 1 tbsp அளவுக்கு எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை ஒரு கிணத்துல சேர்த்துண்டு ஒரு 200 ml தண்ணி விட்டுண்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுவோம். இந்த சப்ஜா விதை பார்த்தீங்கன்னா உடல் சூட்ட தண்ணிக்கும் பித்தத்தை குறைக்கும், ஃபைபர் நிறையா இருக்கனால இது வெயிட் லாஸுக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. பாருங்க, 15 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துட்டு இருக்கு. நம்ம இதை ரெடி ஆயிடுத்து, இது போதுமானது. இப்போ நம்ம சேமியா எடுத்துக்கலாம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா ஃபலூடா சேவன் மெலீஸா ஒன்று கிடைக்கும், அதே மாதிரி கலர்ஃபுல்லாக கொஞ்சம் தடியாகவும் கிடைக்கும், அதே மாதிரி ரைஸ் சேவை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது எதுவுமே இல்லைனா கூட இது மாதிரி சேமியா எடுத்துக்கலாம். இதை வறுத்த சேமியா, அவர்க்கா சேமியா, எது வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். மெலீஸ் சேமியா எது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இன்னைக்கு இந்த சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டுப்போம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இதுக்கு இந்த 1 tbsp அளவில் 3 tbsp நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பேருக்கு 6 அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்துண்டாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்துடுவோம். 1 நிமிஷம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே. பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுத்து. இதுக்கு சக்கரை 1 tbsp அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும் இது. பாருங்கள், மொத்தம் 3 நிமிஷம் ஆயிடுத்து. செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இது போதுமானது. இப்போ இதை இறக்கிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டின்றோம் நம்ம. இப்போ சில் வாட்டர், சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு அது மேலே விட்டுன்றோம். ஏன்னா ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்போ தான் நம்மளுடைய சேமியா நல்லா புல புலான்னு வரும் ஆறுனதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே பிளாக் கிரேப்ஸு, அதே மாதிரி கிரீன் கிரேப்ஸுமே அழகாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஆப்பிளையும் ரெடி பண்ணிப்போம், பனானா அதாவது வாழைப்பழமும் ரெடி பண்ணிட்டுலாம். அடுத்தது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துட்டுருக்கேன் நான் இங்கே. அதே மாதிரி முந்திரி சின்னதாக நறுக்கிந்து, அதே மாதிரி வால்நட்ஸ் எடுத்துக்கலாம். பிஸ்தா, பாதாம், செரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான். இங்கே பார்த்தீங்களா, நம்மளது ரெடியாக இருக்குது எல்லாம். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ பாருங்கள், அப்படியே உதிரியாட்டம் இருக்கா நம்மளுடைய சேமியா. அடுத்தது ரோஸ் மில்க்கும் ரெடியாக இருக்குது, அதே மாதிரி சப்ஜா விதையும் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம ஃபலூடா பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். நான் இங்கே பட்டர் ஸ்காட்ச் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெண்ணிலா யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணலாம், ஏது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ரூ அஃப்ஸா கிடச்சிதுன்னா ரொம்ப சூப்பர், நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் இங்கே சிம்பிளாக இது யூஸே நான் பண்ண போகிறேன். நான் இதை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டுலாம். இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் எடுத்துட்டு, அது உங்கள் கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு இது மாதிரி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். இப்போ நம்மளது ரெடியாகிருக்கு கிளாஸு. இப்போது அதில் சப்ஜா விதை நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது 2 tbsp அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சேமியா வேக வச்சது சேர்த்துக்கலாம், டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம், முந்திரி, வால்நட்ஸ், அதே மாதிரி பிஸ்தா, பாதாம், அதே மாதிரி பச்சை திராட்சை, ஆப்பிள், பனானா, அதே மாதிரி கருப்பு திராட்சை, எல்லாத்தையும் சேர்த்துட்டுலாம். இப்போ அந்த ரோஸ் மில்க்கை விட்டுப்போம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா பாருங்க, விட்டுண்டாச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்கூப் ஐஸ்கிரீமை சேர்த்துட்டுலாம். இப்போது இதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் விட்டுப்போம். 1 செரி வச்சுப்போம், கொஞ்சம் டுட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஃபலூடா ரெடி ஆகிடுதாதும் ராயல் ஃபலூடா. நம்ம இது பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுட்டோன்னு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.